விரைவு செய்திகள். சென்னை மாநகர வாழ்விட மேம்பாட்டுக் குழுவின் முதல் கூட்டம் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ரிப்பன் கட்டட கூட்டரங்கில் நடைபெற்றது. சென்னையில் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு சிறந்த வாழ்வியல் சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவின் கூட்டத்தில் மேயர் ஆர் பிரியா, துணை மேயர் மு மகேஷ்குமார், காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குநர் எம் கோவிந்தராவ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மக்கள் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து காவல் நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி தபால் நிலையம், பேருந்து நிலையம், வடக்கு ரத வீதி, அண்ணா சாலை வழியாக போக்குவரத்து காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஹெல்மெட் அணிந்து தங்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கிளை வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் பகுதிகளில் தூர்வாரும் பணி 12% நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லலிதா தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் 870 கிலோமீட்டர் தூரத்திற்கு 49 இடங்களில் நடைபெற்று வந்த இந்த பணிகளை ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு கூடுதல் இயந்திரங்களை பயன்படுத்தி இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள சோளக்காடு அரசு சுகாதார நிலையத்திற்கு அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா சிங் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் அவசர தேவைகளுக்காக ஆக்சிஜன் சிலிண்டர், படுக்கைகள், இதய பரிசோதனை செய்யும் ECG கருவி உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் இந்த ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கொல்லிமலை குக்கிராம பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தை பெற்ற தாய்மார்கள் என அனைவரும் இதன் மூலம் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியை அடுத்த திருபுவனத்தில் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் இந்த தொழிற்சாலையில் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்தை தொடர்ந்து திருபுவனப்பாளையம் கிராமப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. ஈரோட்டில் 50க்கும் மேற்பட்ட அசைவ உணவகங்களில் உணவு பாதுகாப்பு துறையினர் சோதனை நடத்தினர். மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் தங்க விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் 60 கிலோவிற்கும் மேற்பட்ட பதப்படுத்தப்பட்ட மற்றும் காலாவதியான இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டன. இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்ட கடைகளுக்கு விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக 22,000 ரூபாய் வரை அபராதம் விதித்ததோடு அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி சுகாதாரமான உணவுகளை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மேலும் தரமற்ற உணவுகள் குறித்து பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கலாம் எனவும் தெரிவித்தனா்.